ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பாலா. இன்றைக்கான வீடியோ இல்லாமல் பெரிய சைஸ் பட்டம் போட போகிறோம். என்ன பட்டம் டைட்டில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. அதை எப்படி பண்ணுறேன்னு செஞ்சு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த பட்டம் செய்கிறதுக்கு தென்னமட்டையிலேருந்து செதுக்கின இந்த கட்டையை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆறு கட்டை எடுத்துக்கிடுங்க. ஆறுமே சமமாக ஒரே சைஸில் இருக்கணும், எல்லாம் ஒரே ஹைட்டில் இருக்கணும். வாங்க ஃப்ரேம் ரெடி பண்ணலாம். இதான் நம்ம ஸ்டார் கைட்டுக்கு மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரிக்க போகிறோம். அந்த மேலே டாப்பில் இருக்கிறது இது ஒரு ட்ரையாங்கிள், கீழே பாட்டமில் இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டையும் தனித்தனியாக கட்டி நம்ம ஸ்டார் மேக் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ட்ரையாங்கிளை தனித்தனியாக கட்டலாம். இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் கட்டியாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து கட்ட போகிறோம். ஆறு கட்டுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அளவில் வச்சு கட்டியிருக்கணும். எல்லா பக்கத்தையும் நம்ம கரெக்டாக அளந்து கட்டணும். ஏன்னா ஒரு பக்கம் அளவு அதிகமாக ஒரு பக்கம் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா பட்டம் பறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக அளந்து கட்டணும். நம்ம அளக்கிறதுக்கு சின்ன சைஸ் பிச்சை யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு அளவு எடுத்துருக்கோம். அதே அளவு தான் நம்ம இந்த பக்கமும் வைக்கணும். இந்த பக்கமும் வச்சு இதில் ஒரு நாட்டு, இதில் ஒரு நாட்டு போட்ட வேண்டியதான். எல்லா சைடும் அதே மாதிரி நம்ம அளந்து நாட்டு போட்டால் முடியும். நம்ம ஃப்ரேம் ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஃப்ரேம் பக்காவாக ரெடி ஆகிட்டு. ஸ்டார் நம்ம இந்த கவர் வச்சு தான் ஓட்ட போகிறோம். நீங்கள் பாருங்கள், இது ஸ்டேஷ்னர்லேயே கிடைக்கும். பட்டை விட்றதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தருவாங்க. இது எதுக்காக இது யூஸ் பண்ணோன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது லைட்டாக நம்ம கம் போட்டாலே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். பாருங்கள், எல்லா பேப்பரையும் சுற்றி வச்சு ஒட்டிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரேமு பேப்பர் மேலே ப்ராப்பராக வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு. பாருங்கள், நடுவில் ஒரு பெரிய பிள்ளையார், சைடு சுற்றி ஆறு சின்ன பிள்ளையார், எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட் பறக்க விட வேண்டியது மட்டும் தான் பாக்கி. நம்ம கிரௌண்டில் கொண்டு போய் பறக்கணும். எவ்வளோ அழகாக பறக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பட்டம் இப்போ ரெடியாகி கிரௌண்டுக்கு வந்துட்டு, இப்போ பாருங்கள், நம்ம நூல் கூட கெட்டியாச்சு. அதே தான், மேலே ஒன்று, இந்த சைடு சைடு ஒன்று கெட்டியாச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாழ்வூர் எல்லாம் கெட்டியாச்சு. இப்போ நம்ம பட்டத்தை பறக்க விட போகிறோம். ரெடியாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த பக்கத்துலேருந்து பிடிச்சிருக்காரு. நான் இங்கிருந்து இழுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ நல்லா காற்று அடித்த உடனே அவர் விட்ட உடனே எழுத உடனே சொயின்னு மேலே போயிடும். பாருங்க, விட்டுறாத விட்டுறாத பாவி. காற்றுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காற்று நல்லா வரும்போது பட்டத்தை மேலே தூக்கிட வேண்டியதான். ஆய் ஆய், பட்டம் மேலே போகும்போது காற்றுலாம் போயிடுது.